வந்திருக்க கணத்துக்குரிய கத்துடைய ஊழியக்காரியாக இருக்கிற சிஸ்டர் பத்மா முதலியவர்கள் சில வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க முடியாத அவர்களுக்கு கருத்தில் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அருமையான அம்மாவை குறித்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த ஊரே அறிந்த ஒரு உத்தமமான ஊழியக்கார அம்மா. ஜெனரல் இருந்த ஆர்மி ஆஃப் காட், கத்துடைய சேனையிலே ஒரு தளகர்த்தனாக நின்றார்கள். அவங்க அந்த ஊழிய பாதையில் வரும் பொழுது எத்தனையோ எதிர்ப்புகள், சாத்தானுக்கு சவாலாய் நின்றவர்கள். அருமையான பாச சுந்தரம் ஐயாவிடம் வந்து அவர்கள் சொன்னார்கள் என்று பா சுந்தரம் ஐயாவே சொன்னாங்க, சாம் சுந்தரம் ஐயாவும் சொன்னாங்க, என்னால் முடியலை, தாங்க முடியலை. அவ்வளவு பெரிய ஒரு எதிர்நீச்சலிட்ட வீராங்கனை மரண பயத்திலிருந்து விடுதலை அடைந்தவர்கள். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல அருமையான அம்மா சொல்ல முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும் பொழுது எல்லா பக்தர்களுக்கும் மரண பயம் இருந்தது. யாக்கோபு ஓடினார் மரணத்திற்கு பயந்து. தாவீது குகைகளில் ஒளிந்திருந்தார். எலியா சூரச்செடியிலே படுத்திருந்தார். ஆனால் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திருந்த நம்மை விடுவிக்கும்படி மரணத்திற்கு மரண அடி கொடுத்து, சாவுக்கு சாவு மணி அடித்து மரணத்திலிருந்து கத்தர் உயிர்த்தெழுந்தார். பயப்படுகிற ஆவியை நமக்கு தராமல் அன்பும் தெளிந்த புத்தியும் தைரியம் உள்ள ஆவி அருமையான அம்மாவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட அவர்கள் தைரியமாய் நின்றார்கள். பெண் பாஸ்டர் என்று சொல்வது அந்த காலகட்டத்தில் சொல்லப்படாத ஒன்றாக இருக்கும் பொழுதே அப்படிப்பட்ட அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாக இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பினார்கள். பெற்ற பிள்ளைகள் அத்தனை பேரையும் கத்துடைய ஊழியத்தில் ஏற்படுத்தி நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து இன்றைக்கு வெற்றி வீராங்கனையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். பரலோகத்தில் மிகுந்த வரவேற்பு இருக்கும். வெல்கம் ஹோம் ஹீரோ என்று தூதர்கள் வரவேற்கும் அந்த இன்ப காட்சியை நம்மால் கற்பனை செய்து பய முடியும். கொஞ்ச நாளைக்கு முன்னே அம்மா வந்து பார்த்தேன். அப்படி எனக்கு தெரிந்ததெல்லாம் தூதர்கள், சுத்திலும் தூதர்கள் நிற்பதை தான் என்னால் உணர முடிந்தது. கர்த்தர் நியமித்த நாளிலே வேதம் சொல்கிறது, ஒரு முறை பிறப்பதும் மறுபடி இறப்பதும் கர்த்தர் நியமித்திருக்கிறார். நியமிக்கப்பட்ட நாளிலே மகளை அழைத்து கொண்டு செல்வதற்கு தூதர்கள் நிச்சயமாய் இந்த கேம்பஸில் இறங்கி இருப்பார்கள் மேலே சந்தேகமே கிடையாது. பரலோகம் இன்பமான ஒரு இடம். கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, இனிமேல் வருத்தம் இல்லை. நெத்தியில் நாமும் தரித்தவர்கள் நித்தமும் அவரை தரிசிப்பார்கள். தன் நேசித்த தேவனை என்றும் தரிசிக்கும் பாக்கியம். அந்த தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்த அருமையான அம்மா மோசியை போல அந்த பிரசன்னத்துக்குள்ளேயே போய்விட்டார்கள். ஆண்டவர் எத்தனை அவனுடைய கிரியைக்கேற்ற பிரதிபலனை கத்தர் கொடுப்பார். ரிவார்டு அவருடைய கண்ணீருக்கு, அவருடைய உழைப்புக்கு, பிரயாசத்திற்கு பட்ட வேதனை துன்பத்திற்கு பிரதிபலனை கத்தரிப்பல் கொடுத்து அந்த இன்ப உலகத்தில் இருக்கிற ஆண்டவர் சொன்னார், உங்களுக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்று சொன்னார். உங்களுக்காக ஒரு வாசஸ்தலம் உண்டு. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. விசுவாசிகள் மறிப்பதில்லை, மறித்தாலும் பிழைப்பார்கள், மறியாமல் இருப்பார்கள். இது ஒரு மரணம் அல்ல, இது ஒரு ப்ரமோஷன். அவர் மகிமையிலே எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். வாஞ்சித்த இடத்திற்கு சென்று விட்டார்கள். அவருடைய ஜபங்கள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக சுகந்த வாசனை பலியாக ஏறெடுக்கப்பட்டு அவருடைய விண்ணப்ப எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்தார். இன்னைக்கு ஒரு ஜெயத்தின் நாள், ஒரு ஜெயத்தின் நாள், பரலோகம் ஜெயம் கொண்டாடுகிற ஒரு நாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, விசுவாசிகளுக்காக அவங்க ஜெபித்த ஜபங்கள் எல்லாம் இன்றைக்கு கேட்கப்படும். தேவ சமூகத்தில் அவர் நிற்கும் பொழுது கர்த்தர் நினைப்பார். அந்த விண்ணப்பத்தை நினைத்து ஆண்டவர் பதில் கொடுப்பார். புறஜாதிகளை போல நம்ம அழுது புலம்புறல் அல்ல. We want to celebrate the life of a dear mother. அம்மாவுடைய வாழ்க்கையை நினைத்து நாம் கொண்டாட வந்திருக்கிறோம், வெற்றி கொண்டாட வந்திருக்கிறோம், வெற்றி கொண்டாட வந்திருக்கிறோம்.
ஆண்டவருக்கு ஒரு உகந்த ஒரு சாட்சியாக இந்தியா முழுவதிலும் உலகத்தின் பல பகுதியிலும் உடைய சாட்சி சொல்லப்பட்டதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அன்பு இறக்கம் நிறைந்த ஆண்டவரே, அருமையான அம்மாவுக்காய் கோடா கொடி ஸ்தோத்திரம், கோடா கொடி ஸ்தோத்திரம், கோடா கொடி ஸ்தோத்திரம். கருவில் உம்முடைய கண்கள் கண்டதல்லவா, ஏற்ற காலத்தில் மகளை ரட்சித்தீர் ஆண்டவரே. உகந்த ஒரு ஊழியக்காரியாய் பெயர் சொல்லி நீர் அழைத்தீர் ஆண்டவரே. திரள் கூட்டமான மக்களுக்கு தாயாக ஏற்படுத்தினீர். இஸ்ரவேலிலே ஒரு தாயாக, எஸ்தரை போல அநேக தேசங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற மகளாக நீர் அபிஷேகித்தீர் ஆண்டவரே. சத்துரு தோத்து போனான், சத்துரு தோத்து போனான் ஆண்டவரே. பிள்ளை வெற்றி கொண்டார்கள், ஆட்டுக்குட்டி ரதத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள். இன்றைக்கு ஜெயம் கொண்ட பக்தர்களோடு கூட பரலோகத்திலே அங்கும் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். குடும்பத்திற்கு ஆறுதலை தாருங்க, விசுவாசிகளுக்கு ஆறுதலை தாருங்கப்பா. நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர், அம்மா மறுபடியும் வருவார். கர்த்தருக்குள் மறிக்கிறவள் பாக்கியவான்கள். எக்காலம் துணிக்கும் பொழுது அவர்கள் எழுந்திருப்பார்கள். கல்லறை அவர்களை அடைத்து வைக்க முடியாது. இயேசுவை மறித்தோர்ந்து உயிர்த்தள பண்ணின ஆவியானவர் அம்மாவை உயிர்த்தள பண்ணி வருகையிலே நாங்கள் பார்க்க போகிறோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆறுதலின் ஆண்டவரே, இங்கு வந்த எல்லோருக்கும் அம்மா கொடுத்த ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே. நகர் ஆசஸ் ஃபெலோஷிப்ஸ்.